ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அடுப்படிக்கு வாங்க. இன்றைக்கி நாம் அடுப்படியில் டிப்ஸ் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்க சின்ன சின்ன டிப்ஸ் நீங்கள் கிச்சனில் வேலை செய்யும் போது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். என்னோடய வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வாங்க, என்னென்ன டிப்ஸ்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் டிப்பு என்னென்னு பார்க்கலாம். நான் வீட்டிலேயே நெய் செய்ய போகிறேன். ஒரு மாதமாக நான் பாலாடை சேர்த்து வச்சு அதுலேருந்து வெண்ணெய் எடுத்து வச்சுருக்கேன். இந்த மிக்ஸி ஜாரை யூஸ் பண்ணி தான் நான் இந்த வெண்ணெய் எல்லாத்தையுமே எடுத்தேன். இந்த மிக்ஸி ஜாரை எப்படி ஈஸியாக க்ளீன் பண்ணலான்னு பார்க்கலாம். இந்த மிக்ஸி ஜாரில் டேரெக்டாக நம்ம ஸ்க்ரப்பர் போட்டு தேய்ச்சோம்னா ஸ்க்ரப்பரில் வெண்ணப்பட்டு பிசு பிசுனாயிரும். நம்ம கையிலையும் வெண்ணப்பட்டு கையும் பிசு பிசுனாயிரும். இதை ஈஸியாக க்ளீன் பண்ணுறதுக்கு இதில் கொஞ்சமாக விம்ஜெல் போட்டுக்கோங்க. நான் விம்ஜெல் யூஸ் பண்ணுறேன். உங்ககிட்ட என்ன பாத்திரம் கழுவுற லிக்விட் இருக்கோ அதை கொஞ்சமாக ஊற்றிட்டு முக்கியமாக இதில் ஹாட் வாட்டர் சேர்த்துக்கோங்க. இதில் சேர்க்குற தண்ணி ரொம்ப சூடாக இருக்கணும்னு இல்லை, இளஞ்சூடாக இருந்தால் போதும். இதை க்ளோஸ் பண்ணி மிக்சியில் ஒரு நிமிஷத்துக்கு ஓட விடுங்க. இதில் ஹாட் வாட்டர் சேர்க்கறதுனால அந்த தண்ணி வெண்ணெயில் படும்போது வெண்ணெய் உருகி ரொம்ப ஈஸியாக க்ளீன் பண்ணிடலாம். நார்மல் வாட்டர் சேர்த்திங்கன்னா அவ்வளோ சீக்கிரமாக வெண்ணெய் உருகாது, ஈஸியாக க்ளீன் பண்ண முடியாது. அதனால் கண்டிப்பாக இதில் ஹாட் வாட்டர் சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் மிக்சி சூப்பராக க்ளீன் ஆகிடுச்சு. இப்போ இதில் கொஞ்சமாக நான் நார்மல் வாட்டர் ஊற்றி க்ளீன் பண்ணி உங்களுக்கு காமிக்கிறேன். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக க்ளீன் ஆகிடுச்சு. பாருங்கள் மிக்ஸி ஜார் மட்டும் இல்லை, அதோட மூடி கூட ரொம்ப சூப்பராக க்ளீன் ஆகிடுச்சு. இந்த டிப் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஃபாலோ பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் டிப்பு என்னென்னு பார்க்கலாம். நான் வீட்டிலேயே குழம்பு மிளகாய் தூளுக்கு தேவையான பொருட்களை காய வச்சு மிஷினில் கொடுத்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். மிஷினில் இந்த குழம்பு மிளகாய் தூளை அரைச்சி எடுத்துகிட்டு வந்ததுக்கப்புறம் அது கொஞ்சம் சூடாக இருக்கும். ரூம் டெம்பரேச்சர் வர வரைக்கும் அதை நல்லா ஆற வச்சு இந்த கவரில் நான் எடுத்து வச்சுருக்கேன். இந்த குழம்பு மிளகாய் தூளை நம்ம டைரெக்டாக அப்படியே எடுத்து யூஸ் பண்ணோம்னா நம்ம கையில் உள்ள ஈரம் பட்டு காற்றுல உள்ள ஈரப்பதம் பட்டு இது ரொம்ப சீக்கிரமாக இதில் வண்டு பிடிச்சிரும், கெட்டு போயிடும். இதை அவாய்ட் பண்ணுறதுக்கு ஏதாவது ஒரு சில்வர் பாக்ஸ்லேயோ இல்லைன்னா கிளாஸ் பாட்டில்லையோ 2 weeks இல்லை 3 weeks தேவையான குழம்பு மிளகாய் தூளை எடுத்து வச்சுக்கோங்க. இப்படி நாம் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து யூஸ் பண்ணுறதுனால இதில் வண்டு பூச்சி அவ்வளோ சீக்கிரமாக வராது. கடைசி ஸ்பூன் வரைக்குமே உங்களுக்கு நல்லா உதிரி உதிரியாகவும் இருக்கும், அதே நேரத்தில் ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்கும், அதோட வாசனையும் கண்டிப்பாக போகாது. ஒரு பாக்ஸில் கொஞ்சமாக எடுத்து வச்சதுக்கப்புறமா மீதி இருக்கிற இந்த குழம்பு மிளகாய் தூளை இதே மாதிரி ஒரு பிளாஸ்டிக் கவரில் போட்டுக்கோங்க. அதில் சுத்தமாக காற்று இல்லாத மாதிரி நான் பண்ணுறேன் பார்த்தீங்களா, அந்த மாதிரி பண்ணி ஒரு சின்னதாக அதில் ஒரு நாட் போட்டு வச்சுக்கோங்க. காற்று சுத்தமாக போகாதபடி நாட் போட்டுக்கோங்க. இந்த கவரை ஒரு சில்வர் பாக்ஸ்லேயோ இல்லைனா பிளாஸ்டிக் பாக்ஸ்லேயோ எடுத்து வச்சுருங்க. நான் சில்வர் பாக்ஸில் தான் வைக்கிறேன். இதை காற்று போகாதபடி நல்லா க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. இந்த குழம்பு மிளகாத்தூள் எனக்கு 6 months வரைக்கும் வரும். கடைசி ஸ்பூன் வரைக்குமே நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், வண்டு பூச்சி எதுவுமே வராது. இந்த டிப் உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஃபாலோ பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் டிப் என்னென்னு பார்க்கலாம். நம்ம வீட்டில் மிளகு பொங்கல் செய்வோம், ஆனால் ஹோட்டலில் செய்கிற மாதிரி அந்த டேஸ்ட் நமக்கு கிடைக்காது, அதே நேரத்தில் அந்த கன்சிஸ்டன்சி நமக்கு கிடைக்காது. அதை எப்படி ஹோட்டலில் செய்கிற மாதிரியே மிளகு பொங்கல் வீட்டில் ரொம்ப ஈஸியாக செய்யலான்னு பார்க்கலாம். நாம் எப்பொழுதுமே பருப்பையும் அரிசியையும் ஃபஸ்ட் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா குக்கரில் நல்லா வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் தாளித்து போடுவோம். அப்படி இல்லாமல் ஃபஸ்ட்டே டைரெக்டாக தாளிச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் அரிசி பருப்பை சேர்த்து இந்த பொங்கல் செஞ்சீங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். குக்கரில் எண்ணெயும் நெய்யும் ஈக்குவலாக சேர்த்துக்கோங்க. அதில் தேவையான அளவு மிளகு சேர்த்துக்கோங்க. மிளகை இடிச்சிட்டும் சேர்த்துக்கலாம், நீங்கள் முழுசாகவும் சேர்த்துக்கலாம். இதில் கொஞ்சமாக ஜீரகமும் சேர்த்து அது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா வெட்டி வச்ச இஞ்சி இதில் சேர்த்துக்கோங்க. இது கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து நல்லா தாளித்து விட்டுருங்க. இது கூடவே லைட்டாக வறுத்துட்டு வாஷ் பண்ண பாசிப்பருப்பை இது கூட சேர்த்துக்கோங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பச்சரிசியை 10 நிமிஷம் ஊற வச்சுட்டு அந்த அரிசியையும் நல்லா வாஷ் பண்ணி இது கூட சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக மஞ்சத்தூளும் உப்பும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதை க்ளோஸ் பண்ணி 5 whistles வச்சு எடுத்துக்கோங்க. ஸ்ட்ரீம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறமா அதை ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா பொங்கல் சூப்பராக ரெடி ஆகிடும். இப்போ கொஞ்சமாக முந்திரி பருப்பை நெய்யில் வறுத்துட்டு இதில் சேர்த்துக்கோங்க. இதை பொங்கலில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அவ்வளோதான், சுவையான பொங்கல் ரெடி ஆயிடுச்சு.
இது கடையில் வாங்கின அரிசி இல்லை, இது வீட்டில் விளைஞ்ச அரிசி. கடையில் வாங்குகிற அரிசியை விட வீட்டில் விளைஞ்ச அரிசியில் செய்யும்போது பொங்கலோட சுவையும் மனமும் இன்னும் அதிகமாக இருக்கும். இந்த டிப்பை ஃபாலோ பண்ணி நீங்கள் பொங்கல் செய்யுங்க. ஹோட்டலில் சாப்பிட்ற மாதிரியே உங்கள் பொங்கல் ரொம்ப டேஸ்டாக இருக்கும். நான் சொன்ன இந்த சின்ன சின்ன டிப்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புகிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ரொம்ப பிடிச்சிருந்துச்சின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃபீட்பேக்கை எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.